அழகன்குளம் உள்ளிட்ட சங்ககால துறைமுக நகரங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் கிடைத்த ரோமானிய நாணயங்கள், மெருகூட்டப்பட்ட மண்பாடங்கள், அரேபிய தீபகற்பத்தைச் சார்ந்த அயலக பொருட்களை முன்னிறுத்தி இந்த துறைமுகங்கள் வழியே சங்ககால தமிழர்கள் கடல்வழி வணிகத்தில் சிறந்து விளங்கினர் என்பத சான்றுகளின் அடிப்படையில் நம்மால் நிறுவ முடிந்தது. அதேபோல் அங்கே கிடைத்த அரிய வகை சூதுபவள மணிகள், ஒளிர்மிகு நீலமணிகள் கொண்டு கங்கை சமவெளி மற்றும் வடமேற்கு இந்திய பகுதிகளுடன் தமிழர்கள் உள்நாட்டு வணிகம் மேற்கொண்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது. கீழடி அகழ்வாய்வில் வெளிப்பட்ட கட்டுமானங்கள், தொல்பொருட்களின் செய் நேர்த்தி, தொழில்நுட்ப திறன், பொறியியல் நுணுக்கம் ஆகியவற்றை ஆராய்ந்து பார்த்ததில் சங்ககால தமிழகத்தில் நன்கு முதிர்ச்சியடைந்த நகர பண்பாடு செழித்து வளர்ந்திருந்தது என்பத உலகுக்கு நம்மால் அறிவிக்க முடிந்தது. அது மட்டுமல்ல, கீழடி, கொடுமணல் மற்றும் பொருந்தல் போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் தமிழ் எழுத்துக்களின் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு என்று அறிவியல் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டது. மேலும் 2600 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ்குடி மக்கள் பரவலான எழுத்தறிவு பெற்ற சமூகமாக விளங்கினர் என்ற உண்மையை அறிவுலகம் ஏற்றுக்கொண்டது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கக்கூடிய செய்திகளாகும். அதைத் தொடர்ந்து சென்ற ஆண்டு சிவகலை பகுதியில் அகழாய்வு செய்த போது கிடைத்த நெல்மணிகளை பகுப்பாய்வு செய்து பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு தொல்லியல் துறை அகழ்வாய்வுகளை மேற்கொள்வதிலும் தொல்பொருட்களை ஆய்வு செய்வதிலும் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறது. காந்த அளவியல் பகுப்பாய்வு, மேக்னோமீட்டர் சர்வே, ஆளில்லா வான்வழி ஊர்தி ஆய்வு, அன்மேன்ட் ஏரியல் சர்வே, தரை ஊடுருவல் தொலையுணர்வு மதிப்பாய்வு, கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ராடர் சர்வே போன்ற புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதேபோல் அகழ்வாய்வுகள் கிடைக்கக்கூடிய தொல்பொருட்கள் ஆய்வு செய்திட தொல் தாவரவியல் பிளைக்கோ பாட்டனி, தொல் விலங்கியல் பேலியோ ஜுவாலஜி, தொல் மரபணு ஆய்வு ஆன்ஷியன்ட் டிஎன்ஏ அனாலிசிஸ், சுற்றுச்சூழல் தொல்லியல் என்விரான்மெண்டல் ஆர்கியாலஜி, மண் பகுப்பாய்வு சாயில் அனாலிசிஸ், உலோகவியல் மெட்டோலஜி ஸ்டடி, கடல்சார் ஆய்வு மேரன் ஆர்கியாலஜி போன்ற பல்துறை வல்லுநர்களுடன் இணைந்து பணியாற்றிட புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. அவ்வாறு அறிவியல் வழி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதில் கிடைத்த ஆய்வு முடிவுகள் சிலவற்றை இந்த மாமன்ற உறுப்பினருக்கு தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கீழடிக்கு அருகே அகரம் அகழாய்வு தளத்தில் சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளை மகரந்தம் மற்றும் பைட்டோலித் முறையில் பகுப்பாய்வு செய்ததில் அங்கே நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டிருப்பதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. சிவகலை வாழ்விட பகுதியில் சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளை ஆய்வு செய்ததில் அங்கே நீர் செல்லும் செங்கல் வடிகாலில் நன்னீர் சென்றுள்ளதாகவும், தேக்கி வைக்கப்பட்ட நீர்நிலையிலிருந்து இந்நீர் கொண்டு வரப்பட்டதாகவும் ஆய்வில் தெரிய வருகிறது. இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வு முடிவை அறிவிப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். கடந்த ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மயிலாடும் பாறை என்ற இடத்தில் ஈமை சின்னங்கள் மற்றும் வாழ்விட பகுதியில் அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. பாறை ஓவியங்கள், புதிய கற்கால கருவிகள் என அரிய வகை தொல்லியல் அடையாளங்களை கொண்ட மயிலாடும்பாறையின் வாழ்விட பகுதியில் 104 சென்டிமீட்டர் மற்றும் 130 சென்டிமீட்டர் ஆழத்தில் சேகரிக்கப்பட்ட 2 கரிம மாதிரிகள் அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தின் பீட்டா பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அந்த பகுப்பாய்வின் ஏஎம்எஸ் கால கணக்கீடு முடிவுகள் தற்போது பெறப்பட்டுள்ளன. அவற்றின் சராசரி மைய அளவீட்டு காலம் முறையே கிமு 1015 மற்றும் கிமு 2172
என்று கால கணக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழ்நாட்டின் இரும்பின் பயன்பாடு 4200 ஆண்டுகளுக்கு முன்னரே நிலவி வந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மனித இனம் இரும்பின் பயனை உணரத் தொடங்கிய பின்புதான் அடர்ந்த வளங்களை அழித்து வேளாண்மை செய்திடும் போக்கு உருவாகியுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் வேளாண்மை சமூகம் தொடங்கிய காலம் குறித்தான கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விடை இன்று கிடைத்திருக்கிறது. மேலும் இந்தியாவில் இரும்பு கால பண்பாடு நிலவிய கங்கை சமவெளி, கர்நாடகம் உள்ளிட்ட 28 இடங்களில் இதுவரை ஏஎம்எஸ் கால கணக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் தற்போது கிடைத்துள்ள மயிலாடும்பாறை ஆய்வு முடிவுகளான 4200 ஆண்டுகளுக்கு என்பதே காலத்தால் முந்திகது என்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கத்தக்க செய்தியாகும். அதேபோன்று கருப்பு சிவப்பு பானை வகைகள் 4200 ஆண்டுகளுக்கு முன்னரே, அதுவும் புதிய கற்காலத்தின் பிற்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதையும் அறிய முடிகிறது. இந்த இரும்பு காலம் குறித்த முக்கியமான கண்டுபிடிப்பை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பத்மஸ்ரீ திலீப் சக்கரவர்த்தி, புனே டக்கான் கல்லூரியின் முன்னாள் இயக்குனர் பத்மஸ்ரீ பேராசிரியர் பந்தையா, ஒன்றிய அரசின் தொல்லியல் துறையின் முன்னாள் இயக்குனர் பேராசிரியர் ராகேஷ் திவாரி, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் விபா திரிபாதி, கர்நாடக பல்கலைக்கழக பேராசிரியர் ரவி செட்டார் ஆகிய தலைசிறந்த வல்லுநர்கள் பாராட்டியுள்ளார்கள். தமிழ்நாடு தொல்லியல் துறையின் முயற்சிகள் இத்தோடு நின்றுவிடப் போவதில்லை. தொடர்ந்து தமிழர்கள் தடம்பதித்த இந்தியாவின் பிற பகுதிகளிலும் கடல் கடந்து வெற்றி கொண்ட நாடுகளிலும் அகழாய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு கேரளாவின் பட்டணம், கர்நாடக மாநிலத்தில் உள்ள தலைக்காடு, ஆந்திர மாநிலத்தின் வேங்கி, ஒடிசாவில் உள்ள பாலூர் பகுதிகளில் அகழாய்வு மேற்கொள்ளப்படும் என்ற செய்தியை இந்த அவைக்கு மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று சங்ககால துறைமுகமான கொற்கையில் ஆழ்கடலாய்வின் முதற்கட்டமாக முன்கள ஆய்வு இந்த மாதம் தொடங்கப்பட உள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட ஏராளமான பானை ஓடுகளில் காணப்படும் குறியீடுகளுக்கும் சிந்துவெளி நாகரிக முத்திரை எழுத்துக்களுமான உறவை ஒப்பீடு செய்து ஆய்வு செய்திடும் திட்டத்தை தமிழ்நாடு தொல்லியல் துறை இந்த ஆண்டு முதல் மேற்கொள்ளும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் குறிப்பிட்டதைப் போல இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுதப்படும் என்பதை சான்றுகளின் அடிப்படையில் அறிவியல் வழி நிலவுவதை நமது அரசின் தலையாய கடமை என்று நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முத்தாய்ப்பாக தமிழகத்தில் இரும்பின் பயன்பாடு 4200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை மயிலாடும்பார ஆய்வு முடிவுகள் இன்று நிலைநிறுத்தியுள்ளது நமக்கெல்லாம் பெருமை. தமிழ் சமூகத்தின் தொன்மை மற்றும் தொடர்ச்சியை உலகறிய செய்திட என்னாலும் உழைப்போம் என்று உறுதியளித்து நன்றி கூறி அமைகிறேன். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பாக்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.